பல நேரங்களில் பல வாக்களுக்கு வந்து உதவி தேவை. இந்த உதவிக்கு நாங்கள் பல விதத்தில் செய்யலாம். உதவி என்றது எங்களோட ஹியூமன் மைண்ட் திங்கிங் நிற்கிற மாதிரி காசை கொடுக்குறதோ அல்லது சாமானை கொடுக்குறதோ, அது ஒரு வகையான உதவி. உண்மையான உதவி அவையே, நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவீங்கன்னா, மீனை கொடுக்குறத விட மீனை பிடிக்க பழக்கிறது நல்லதுண்டு. அது மாதிரி உண்மையான உதவி எப்படி அவ தங்களை வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு உதவுகிறது. அதுக்கு மெயினாக நாங்கள் உதவுறது அவையின் ஆத்மீக வளர்ச்சி. என்னென்னு சொன்னால், எவ்வளோ தூரம் நாங்கள் ஆத்மீயத்தில் வளர்ந்துருக்கிறோம்ன்றதும், எவ்வளோ தூரம் எங்களோட லைஃப்பில் ஈஸி அந்த கருணை கிரேஸ் இருக்குதுன்றதும் ஒன்றோடு ஒன்று பொருத்தம். ஏன்னு சொன்னால், நாங்கள் ஹை வைப்ரேஷனுக்கு வரைக்க எங்களை அறியாமல் நாங்கள் வந்து இந்த ஹை எனர்ஜியிலே எடுப்போம். நாங்கள் ஹியூமன் நிற்கிற மாதிரி ஆத்மீகம்ன்றது யோகா செய்கிறதோ அல்லது மெடிடேஷன் செய்கிறதோ அல்லது கோயிலில் இருக்கிறதோ இல்லை, அது ஒரு பகுதி. அடுத்த பகுதி எப்படி நாங்கள் லைஃப்பில் இயங்குறோம்ன்றது. இப்போ நீங்கள் ஒரு மணித்தியால் மெடிடேஷன் செய்கிறீங்க, ஓகே, 23 மணித்தியால் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, உங்களோட தாட்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்குது, எப்படி நீங்கள் மற்றவையோடு இன்டராக்ட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் மற்றவையை பார்க்குறீங்க, ஜட்ஜ் பண்ணுறீங்களோ, அவன் கூடாது, அவன் நல்லது, அவன் சரியில்லை, அவன் மற்றது, உங்களுடைய அன்பை பிரித்து கொடுக்குறீங்களோ. இப்போ உதாரணத்துக்கு அன்கண்டிஷனல் அன்புக்கு லெவலுக்கு ஒரு ஆள் வரைக்க தான் உண்மையான கடவுண்ட பகுதியை அவையால் டச் பண்ண முடியும். இந்த அன்கண்டிஷனல் லவ்ன்றது என்ன, நாங்கள் எதிர்பார்க்காமல் கொடுக்குற அன்பு. எதிர்பார்க்காம கொடுக்குற அன்புன்றது முடிவில்லை. நாங்கள் இப்போ எங்களோட ஒர்க்குக்கு பேமெண்ட் வேண்டக்கூடாது, இதெல்லாம் ஹியூமன் மைண்ட். அது கிவிங் ரிசீவிங். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க்குக்கு நீங்கள் எனர்ஜி எடுக்கிறீங்க, எனர்ஜி கொடுக்குறீங்க, டைம் கொடுக்குறீங்க, அதுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. அது இல்லை நான் கதைக்கிறது, அதை விட டீப். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறீங்க, அவர்கிட்ட உண்டையும் நீங்கள் அவன் எனக்கு இப்படி சொல்ல வேணும், இப்படி செய்ய வேணும், எனக்கு திருப்பி செய்ய வேணும், இப்படியான எண்ணங்கள் இல்லாமல் ஒரு ஆளுக்கு நீங்கள் உதவி செய்யிக்க, அது வந்து அன்கண்டிஷனல் லவ். அதே மாதிரி இப்போ உங்களை பிள்ளையாக கதைச்சால கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, மன்னிச்சு விடுறீங்க. மன்னிச்சு விடுறதுன்றது அர்த்தம் இல்லை, அவையோடு நீங்கள் உறவு வச்சுருக்கணும். இந்த நோ நீங்கள் உங்களோட இதயத்திலேருந்து சொல்லலாம். அதுக்கு நீங்கள் அந்த நோ நீங்கள் சொல்லிக்க, எனக்கு இந்த ஆளோட எனக்கு மேலும் ரிலேஷன்ஷிப் வேண்டாம், ஏனென்றால் அது மற்றால் விளங்காத ஆள் என்றால் உங்களுக்கு சஃபரிங் கூடும், இன்னும் பிரச்சனைகள் வர பார்க்கும். அப்போ ஒரு ஆளுக்கு விளக்கம் இல்லையென்றால் அந்த ஆளும் இல்லாமல் கட் பண்ணலாம். ஆனால் அவையை மன்னிச்சு விட்டுருவோம், அவையை உங்களோட எனர்ஜி ஃபீல்டிலேருந்து எடுத்துருவோம். அதே நேரத்தில் அவையை நெக்கிக்க உங்களுக்கு எந்த விதமான கோப உணர்வு வரக்கூடாது. எந்த விதமான உணர்வும் ஒரு ஆளை நெக்கிக்க நீங்கள் வரையிலேன்றா தான் நீங்கள் மன்னிச்சிட்டீங்க. அந்த ஆள் உங்களுக்கு ஆத்திரம் இருக்குதுன்னா உங்களுக்குள்ள உணர்வுகள் வரும் அவையை நெக்கிக்க, அப்போ நீங்கள் மன்னிக்கல. அப்போ நீங்கள் அவையிலே ஒரு எனர்ஜியை அவையை நோக்கி உருவாக்குறீங்க, ஓகே, அது உங்களுக்கு எதிராக இயங்கும். அப்போ உண்மையான அன்புன்றது இந்த உலகத்தில் சரியான குறைவு. நீங்கள் இப்போ சூரியனை பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரியன் உனக்கு தான் நான் லைட்டு தருவேன், மற்றவனுக்கு கூட அவன் நல்லவன், அவனுக்கு தான் கூட அவனுக்கு குறைவன் ஒருவரையும் பார்க்கறது இல்லை. எல்லாருக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்குது, அதுன்ற வெளிச்சம் இல்லாமல் ஒருதராலும் வாழ முடியாது. அதே மாதிரி கடவுண்ட சக்தியெல்லாம், கடவுண்ட சக்தியால் அன்கண்டிஷனல். ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னே ஒரு கடிதம் வந்தது, இப்படி ஏஞ்சல் சொன்னதுன்னு சொல்லி, ஏஞ்சல் ஒரு நாளும் ஒருதரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டுது, அவைக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியாது. ஆனால் அவை எப்பவும் கைட் பண்ணுவினம் எங்கட ஹையஸ்ட் குட், எங்களுக்கு எது பெஸ்ட் சொல்யூஷன்,
இந்த சிச்சுவேஷனில், ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் எது எங்களுக்கு நல்லது அதுதான் நம்ம கைட் பண்ணிடணும். ஒரு காலமும் அவ சொல்லுமான நீ செய்கிறது பிழை, நீ செய்கிறது சரி என்ன பிழை சரி அவன் கான்சியஸ்னஸில் இல்லை. அவைக்கு தெரியும் என்னத்துக்கான அந்த ரிலேஷன்ஷிப் உருவாகுது, என்னத்துக்காக அந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு போகுது. ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் ஒரு காரணத்துக்காக தான் எங்கள்கிட்ட வருது. உண்டில் அது வளரும், சில நேரம் அதை விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் அது விட்டுட்டு போனால் அதை நாங்கள் விட்டுட வேணும், அதை இழுத்து பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வளருதுன்னு சொன்னால் அது ஒரு அன்பு கனெக்ஷன் இடையே இருக்குது. நேர்மை முதல் முக்கியம். இந்த மெனிப்புலேஷன், உண்டை நச்சு கொண்டு உண்டை சொல்கிறது, உண்டை சொல்லி போட்டு இன்னும் உண்டை கதைக்கிறது, இது மெனிப்புலேஷன். இந்த மெனிப்புலேஷன் எனர்ஜி ஒரு ஈகோ செல்ஃப், பல மக்கள்கிட்ட அது இருக்குது. அது தெரியாமல் ஆக்கள் செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு விருப்பம் இல்லாமல் உண்டை செய்கிறது, செய்து போட்டு பேருந்து அவையை ஒன்று எதிர்பார்க்குறது, பேருந்து அவையை ஜட்ஜ் பண்ணுறது, பிறகு நினைக்கிறது இது சரி அது பிள்ளை அப்படித்தான் இருக்க வேணும், இந்த இந்த ஆள் இப்படித்தான் இருக்கணும், அந்த ஆள் அப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கிறாள் அப்படித்தான் இருக்கணும், இது எல்லாமே ஹியூமன் மைண்டின்ட எதிர்பார்ப்புகள். மைண்டின் எதிர்பார்ப்புகள் இல்லை ஹையர் லெவல் எனர்ஜிகளுக்கு. இந்த ஏஞ்சல்கள் இப்பவும் ஹையர் லெவலில் இயங்குறவ. அதே மாதிரி மாஸ்டர்ஸ், எந்த கடவுள் மேலும் நீங்கள் கும்பிட்றவ, அவைக்கு அன்கண்டிஷனலாக ஆரையும் எது அவை இந்த நெஸ்ட்டு அவைக்கு கைடன்ஸ் நெஸ்டா, அதாவது அடுத்த கைடன்ஸ் என்ன ரெண்டு தான் அவை கைட் பண்ணணும். அவை வந்து கூட பிரச்சனையிலே எடுத்து விட மாட்டேன். சில பேர் வைக்கிறது நான் இப்போ கோயிலில் கட்டோடனே எல்லாம் சரி வந்துடுமா, அப்படி இல்லை. இது வந்து ஒரு ஸ்கூல், ஆத்மீக ஸ்கூல். எல்லாரும் இந்த உலகத்தில் படித்து கொண்டிருக்கிறோம். என்னத்தை படிக்கிறோம்? எப்படி நாங்கள் கடவுண்ட நிலைக்கு பெற முடியும்ன்றது. அது வந்து அன்கண்டிஷனல் லவ். இந்த அன்கண்டிஷனல் லவ் இதயபூர்வமாக வரும். அப்போ எங்கே எங்களோட ஃபோக்கஸ் இருக்குதுன்னு சொன்னால் எங்களுடைய இதயத்துக்கு வர வேணும். இப்போ பல பேர் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறாங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோடய கனவேர் நான் கவனிச்சிட்டேன், ஏன் அவைக்கு தேர்ட் ஐ ஓப்பன், அவையால் தனிய படங்களை தான் பார்க்க முடியும், அவையால் ஒரு ஆத்மீக எனர்ஜியில் பார்க்க முடியல. ஏன்னா அவன் லெவல் வைப்ரேஷன் லோ, ஆனால் அவை வந்து தேர்ட் ஐயை ஓப்பன் பண்ணு. தேர்ட் ஐ வந்து உண்மையிலே ஒரு பல லெவலில் இருக்குது. உங்களோட வைப்ரேஷன் கூட கூட தான் அதுக்குள்ளே கணக்கு ஓப்பனிங் வரும். எவ்வளோ முதல் கண்ணை ஓப்பன் பண்ணாலும் உங்களால் எல்லா லைனையும் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன வைப்ரேஷனில் நிற்கிறீங்களோ அதில் தான் நீங்கள் இப்போவும் கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ தேர்டை ஓப்பன் பண்ணினாலும் நீங்கள் ஒரு சில பேர் வந்து லோ வைப்ரேஷன் ஆத்மாக்களை சென்று பார்ப்பீங்க தேர்டை ஓப்பன் ஆக. சில ஆக்கள் விஷன் பார்ப்பினோம், அந்த விஷன் வந்து எப்பவும் ஏர்த்லி விஷன்ஸ். இப்போ அவைக்கு ஏஞ்சல்ஸை பார்க்கலாது, ஹை வைப்ரேஷன் பீயிங்கை பார்க்கலாது. என்னென்னு சொன்னால் அவையோட மைண்ட் அதுக்கு ஒரு தடை. ரெண்டாவது, நாங்கள் லோ வைப்ரேஷனில், நாங்கள் வைப்ரேஷன் எப்போ கூடுதுன்னு சொன்னால் ரெண்டு வகையாக நாங்கள் கூட்டலாம். உண்டு வந்து நாங்கள் மெடிடேஷன் செய்யக்கு என்ன செய்யணும்னா, எங்களோட சோல் எனர்ஜி எடுக்கிறோம். அப்போ உங்களோட லைட், உடம்புடைய லைட்டின் அளவு கூடுது. ஆனால் உங்களோட மைண்ட் தொடர்ந்து அப்படியே ஒர்க் பண்ணுதுண்டா, அது ஜட்ஜிங்கோ எல்லாத்துலேயும் சந்தேகம் ரெண்டா, நீங்கள் மைண்டெலாம் வாழ்கிறீங்க. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், அப்படியான ஆக்கள் நெகட்டிவ் தாட்ஸோடு ஹை வைப்ரேஷனில் உருவாக்குவீங்க. மற்றவையை விட அவை இந்த லைஃப் என்ன கஷ்டமை உருவாக்க பார்க்கும். ஏன்டா அவை இந்த வைப்ரேஷன் கூட எது அவன் லைட் கூடிட்டுது மெடிடேஷன் மூலம், ஆனால் அவன் மைண்டு மாறையில். அப்போ அவையால் ஹையவாக கனெக்ட் பண்ண முடியாது. அவையுடைய தோட்ஸ் போகும், ஹய எனர்ஜியில் வழியால் போகும். அதால் என்ன நடக்கும், அவையுடைய தோட்ஸை என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். நான் அப்படியான ரெண்டு மூணு பேரை சந்திச்சிட்டேன். அவை என்ன செய்யணும்னு சொன்னால், தோட்ஸை அனுப்புவினேன். அப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியும் அந்த தோட்ஸுகளை. ஆனால் அது ஹை வைப்ரேஷன், ஆனால் லோ ஹை வைப்ரேஷன் இல்லை தோட்ஸ் போகும், ஆனால் எனர்ஜி ஹை. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், அவை இந்த கிரியேஷன் என்னென்னு நெகட்டிவாக போகும். என்ன மைண்டில் வாழ்கிற ஒரு ஆள்
அந்த ஆச்சாரியர் எனக்கு நான் நல்லா நான் நல்ல ஒழுங்காக இருக்கிறேன், நான் மைண்டில் இல்லைன்னு. மைண்டில் இருக்கிறதுன்றது ஜட்ஜிங், எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட், எல்லாத்தையும் ஒப்புடுறது, எல்லாத்தோடும் போட்டி, எல்லாத்தையும் மேலே கீழே. நான் கூட காலம் ஆத்மீக வேலை செய்தேன்னா நான் ஸ்பெஷல், மற்றவை வந்து கொஞ்ச காலம் ஆத்மீக வேலை செய்திருக்கணும் அவை குறைவு, அல்லது அவன் மச்சன் தந்தான் அவன் ஆத்மீயத்தில் குறைவு, நான் சைவம் சாப்பிட்றேன் நான் வந்து ஆத்மீயத்தில் கூட. ஓகே, இது எல்லாம் மைண்ட், உங்களோட மைண்டின் டூல். உண்மைய ஆத்மீகம்ன்றது நாங்கள் உணர்றது, இதயபூர்வமாக வாழ்கிறது. அதுக்கு உதவி செய்யும் இந்த மெடிடேஷன், இந்த யோகா, நீங்கள் டான்ஸ் ஆடினாலும் கூட அது உதவி செய்யும். ஏன்னா எதுவும் உங்களோட ஆத்மாவோட கனெக்ட் பண்ணுறது உதவி செய்யும். எல்லாத்தையும் விட ஹீலிங் தான், ஹீலிங் முறையெல்லாம் உங்களை மைண்டு கிளியர் பண்ணும், மைண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதன் மூலம் உங்களோட ஹைய வைப்ரேஷனை நீங்கள் கொண்டு வரலாம். ஹைய லைட்டும் சில நேரங்களில் இப்போ அதை சொல்கிறது, நாங்கள் உங்களோட உடம்பின்ட லைட், இப்போ நீங்கள் சோலோட கனெக்ட் பண்ண உங்களோட உடம்பிலும் வைப்ரேஷன் கூடும் கொஞ்சம். உங்களோட மைண்ட் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகுது மெடிடேஷன் டைமில், ஆனால் உங்களுக்கு மைண்டு எப்படி மற்ற நிறங்களை கையாளுறேன்னு தெரியவர். நீங்கள் மைண்டு சரியான முறையில் கையாளலையன்னா உங்களால் ஆத்மீயத்தில் வளர முடியாது. அதனால தான் 25-30 வருஷம் மெடிடேஷன் பண்ணுவேன், சில நேரம் எந்த வளர்ச்சியும் இல்லை. ஏனென்றால் அவையால் சரியான முறையில் செய்ய முடியலை. சில நேரங்களில் சில பேருக்கு மெடிடேஷன் பண்ணிக்க இன்ன கனெக்ஷன் வந்து அதன் மூலம் அவை கைடன்ஸ் வந்து அதன் மூலம் போவினேன். எனக்கு நான் மெடிடேஷன் நேரம் ஓப்பன் பண்ணேன், உண்மையில் நான் ஏஞ்சல்ஸ் பார்த்தேன், அவையிட கைடன்ஸ் எடுத்தாலும் என்னால் சில விஷயங்களை அந்த டைமில் சரியான முறையில் செய்ய முடியலை. எனக்குள்ளேயும் இந்த பயங்கள், ஜட்ஜ்மெண்ட்கள் இதுகள் இருந்தது. அதுக்கு தான் அவை என்ன ஹீலிங்குக்கு தான் போச்சுன்னு தவிர, போயிடும் அந்த ஹீலிங் ஆக்கள் எல்லாரும் பொதுவான ஆக்கள், அவை எந்த விதமான ரிலீஜியஸ் ஆக்கள் இல்லை. அதுவும் முக்கியம். ஏன்னு சொன்னால் சில நேரங்களில் நாங்கள் ஒவ்வொரு ரிலீஜியஸ் ஆக்கள் எடுத்தோம்னா அவையின் பிலீஃப் சிஸ்டத்தையும் நாங்களும் எடுத்துடுவோம். அடுத்தோடு நாங்கள் நினைக்கும் அது மாதிரி வாழ்ந்தால் தான் நாங்கள் அடைய முடியும் கடவுளை. சில நேரம் அதுகள் எங்களுக்கு தடையாகவே இயங்கும் எங்களோட உண்மையான செல்வுக்குள்ள வரைக்க. கடவுளோட சக்தி என்றது அன்கண்டிஷனல், அன்கண்டிஷனல் லவ் என்றது எதையும் எதிர்பார்க்காத அன்பு. இந்த அன்பு நிலையை நாங்கள் வரணுமெண்டா முதல் நாங்கள் எங்களோட இதயத்தை கனெக்ட் பண்ணோம், எங்களோட இதயத்தோடு நாங்கள் கனெக்ட் பண்ணோம். இதயத்தோடு கனெக்ட் பண்ண மைண்டின் பவர் குறைய தொடங்கும். மைண்டின் பவர் குறைய தொடங்கிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வைப்ரேஷனும் கூடும், உங்களோட லைட் கூடும், உங்களுடைய பவர், கிரியேஷன் பவர், இதையும் கொண்டு வர்ற தன்மை கூடும். அதோட நீங்கள் இனிமே இல்லைன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. வளர்ச்சி இன்னும் கொடுக்கணும் போயிக்க உங்களால் மேலோகம் அப்படி இயங்குது. அதன் சக்தியில் என்ன, உங்களோட ஞான அறிவு வளரும். இந்த ஞான அறிவு வளரணும் என்றால் நாங்கள் கட்டாயம் உங்களோட இதயத்துக்குள்ளே வரணும். இதயம் ஒன்று தான் எங்களுக்கு அந்த உதவியை செய்ய முடியும். அதனால தான் நான் இதயத்தினோட பற்றி நான் நிறைய மெடிடேஷன் இந்த வீடியோக்கள் எடுத்திருக்கிறேன். இந்த முறை நாங்கள் இதய சாக்ரா செய்ய போகிறோம். இந்த முறை நாங்கள் இதய சாக்ராவில் நாங்கள் வந்து எப்படி இதயத்தை இதயம் என்ன மாதிரி இயங்குது இதயத்தின் இதுகளையும் நாங்கள் செய்வோம். அதோடு நாங்கள் பெயின் பாடியை பற்றி கதைப்போம். பெயின் பாடி வந்து ஈகோ செல்வின் ஒரு பகுதி, இது எங்களோட மைண்டின் கண்ட்ரோலில் இயங்குது. இதுகளை பற்றியெல்லாம் நாம் வந்து எங்களோட மெம்பர்ஷிப்பில் கதைப்பேன். அந்த மெம்பர்ஷிப்புக்கு நீங்கள் வந்து சேர விரும்பினால் வந்து சேரலாம். இந்த மெம்பர்ஷிப்பு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சேரணும் இல்லை, எந்த மாதமும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு வந்து சேர விரும்பினாக்கள் வந்து சேருங்க. நான் எப்பவும் எனக்கு சரி, இந்த இதயத்துக்கு சரின்றதை நான் எப்பவும் கைடன்ஸ் மூலம்தான் ஆக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இதில் வந்து நான் ஒரு டீச்சரை தவிர கைடன்ஸ் எப்பவும்
எல்லாருக்குமே தான் வரும். இந்த இந்த இதயம் ஓப்பனுண்டா பல இதயங்களை நாங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஒரு இதயம் ஓப்பனுண்டா நல்ல வகையில் இயங்கினா பல மக்களுடைய இதயத்தை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் இந்த எனர்ஜி ஹையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே போய் உள்ளடைக்க நாலு பேர் சிரித்து கொண்டு இருந்தால் உங்களை அறியாமல் நீங்களும் சிரிக்க தொடங்கினீங்க. நாலு பேர் அழுது கொண்டு இருந்தால் உங்களை அறியாமல் நீங்களும் கவலைப்பட தொடங்கினீங்க. இது வந்து ஹியூமன்ட ஒரு விதம் வைப்ரேஷனை நாங்கள் எங்களை சூழலில் இருந்தும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறது. அப்போதால தான் ஃப்ரெண்டை பார்த்தா இன்னும் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறது வெளியேன்னு சொல்லிவினேன். ஏனென்று சொன்னால் அந்த வைப்ரேஷன் மச்சிங் ஆக்கள் வந்து ஒரே விதமாக இருப்பினம் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான எதிர்மறையான ஃப்ரெண்ட்ஸுகள் இல்லையாண்டு இல்லை, ஆனால் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் உண்டு இருக்கும், ஒரு நம்பிக்கை கனெக்ஷன், ஒரு எனர்ஜி கனெக்ஷன். அது மாதிரி தான் எல்லாமே. நாங்கள் ரிலிஜியஸ் பிலீவ் ஒரு நம்பிக்கை கனெக்ஷன், ஒரு சமய பிலீஃப் அந்த கலாச்சார பிலீஃப் ஒரு நம்பிக்கை கனெக்ஷன். இந்த நம்பிக்கைகள் எப்போ உடையிறதுன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் ஒரு நம்பிக்கையான ஆக்களை சந்திக்க. இப்போ கன பேர் இந்த நாடுகளுக்கு வந்தோடனே எங்களோட தமிழ் கலாச்சார நம்பிக்கைகள் உடைய தொடங்கிட்டு. அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். எல்லா நம்பிக்கை உடையக்கும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த லிமிட்டேஷன்களுக்கு வெளியால் வரணுமெண்டா எங்களை நம்பிக்கைகளை நாங்கள் உடைக்கணும். உடைக்கிறது மூலம்தான் நாங்களால் வளர முடியும். நாங்கள் பழைய நம்பிக்கையே நம்பிக்கை கொண்டு இருந்தோம்னு சொன்னால், பழைய மாதிரியே யோசிச்சு கொண்டு இருந்தோம்னா ஒரே வாழ்க்கையை தான் நாங்கள் அனுபவிக்க முடியும். எப்பவும் நாங்கள் அன்லிமிட்டட், எங்களுக்கு சூஸ் பண்ணுற தன்மையை தந்திருக்கு. இப்போ இந்த லைட்டை நாங்கள் பார்த்தோம்னா அந்த சூரியன் அன்கண்டிஷனல் லவ்வை தெரியுது. ஓகே, நீங்கள் போய் சூரியனுக்கு பக்கத்தில் இருந்து ஒளியை எடுக்கலாம். நீங்கள் அறைய பூட்டி போட்டு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு நாள் காலமையிலேருந்து பின்னர் மட்டும் வெளியால் போகாமலும் இருக்கலாம், உங்களோட சாய்ஸ். அல்லது நீங்கள் சூரியனுக்கு பக்கத்தில் போய் இந்த மெடிடேஷன் பண்ணி சூரியன் எனர்ஜியை கூட எடுக்கலாம். இன்டென்ட் பண்ணி ஒவ்வொரு இன்டென்ஷனும் ரிசீவ் எனர்ஜி. நீங்கள் எந்த வகையிலும் அந்த சூரியனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் சூரியன் எப்போவும் ஒரே ஒளியைத்தான் தருது. அது மாதிரி தான் உங்களோட ஹையர் செல்ஃப், உங்களோட ஹையர் பீயிங் உங்களுக்கு ஒரே ஒளியைத்தான் தருது. ஆனால் நீங்கள்தான் அதை பல வகையில் பயன்படுத்துகிறீங்க. அந்த பல வகையை எங்களோட மைண்டில் தான் இருக்குது, இந்த மைண்டின் கனெக்ஷன். இதை பற்றி தான் நான், இதை பற்றி எல்லாம் நாங்கள் வந்து கதைப்போம். எங்களோட மெம்பர்ஷிப்பில் நான் வந்து பல வகையில் இப்போ உதவி செய்கிறேன். தனி ப்ரோக்ராங்கள் நான் சரியான குறைவு, ஏன்னு சொன்னால் டைம் உண்டு காரணம். ஆனால் இப்போ எனக்கு மேம் சில பேர் கேட்டிருக்கணும், அடுத்த வருஷம் சில நேரம் சில கோர்ஸ்கள் நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்த வருஷம் நான் இனிமேல் என்ன நான் ரைட்டிங்கும் செய்கிறதால பேப்பர்ஸுக்கு எனக்கு டைம் அதில் போயிடும். ஆனால் உங்களுக்கு இந்த மெம்பர்ஷிப் இனிமேலேருந்து உதவி செய்யும். அடுத்தது நாங்கள் ஒரு பீஸ் மெடிடேஷன் வந்து ஃப்ரீயாக செய்கிறேன். இந்த மெடிடேஷனில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த மெடிடேஷன் என்ன மாதிரி என்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு முறை எங்களுடைய அமைதிக்கும் உலகத்தின் அமைதிக்கும் என்ன தடையாக இருக்குது அதை ரிமூவ் பண்ணுறது. இந்த முறை வந்து நான் ஆக்களுக்கு செய்கிறது அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் வந்து ஒரு ஒன்றில் நாங்கள் அட்டாச் பண்ணி இருக்க எங்களால் அதை ரிசீவ் பண்ண முடியாது. நல்ல ரிலேஷன்ஷிப்னால் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்ல உங்களுக்கு காசு நிறைய வரணும்னா காசில் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அட்டாச்மெண்ட்ன்றது ஒரு எனர்ஜி கோட், ஒன்றுக்கு ஒன்றோட தொடர்பாக இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு பிறகு இன்னும் டீட்டெயிலாக அந்த மெடிடேஷனை சொல்லுவேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால், எப்பவும் அந்த மெடிடேஷனில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இது ஃப்ரீ. இதுக்கு நான் ஒரு பேஜ் போட்டிருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்து கேட்கலாம். அல்லது நீங்கள் விருப்பம் என்று சொன்னால் என்னோடய இமெயிலுக்கு போட்டாலும் நாங்கள் அந்த லிங்க்கு அனுப்பி வைப்போம். இது ஒரு ஸ்பெஷல் லிங்க், நீங்கள் நேரடியாக கேட்கலாம் எந்த நாட்டில் இருந்தாலும். ஓகே ஓகே, நன்றி, வணக்கம். இந்த லிங்க்குகள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும். பாய்.